சந்தோஷம். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பயணம், அது ஒரு இலக்கு அல்ல. நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளே. நான் இதை செய்ய போகிறேன் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன், அதை செய்ய போகிறேன் நான் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா சரி நான் இதையாவது செஞ்சு பார்க்குறேன், நான் சந்தோஷமாக இருக்கேனான்னு பார்க்கணும், என் கையில் இது இருந்தாலாவது சந்தோஷமாக இருப்பேன் அப்படிம்பாங்க. நான் இதை செஞ்சாதான் மற்றவர்களுக்கு சந்தோஷம், அது என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தற்சமயம் சந்தோஷமாக இல்லை, அந்த மற்றவர்கள், அந்த குழந்தையோ பெற்றோரோ கணவரோ தற்சமயம் சந்தோஷமாக இல்லை. ஏன் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லை? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு உடல் நலக்குறைவா? உடல் ரீதியாக ஏதாவது உபாதையா? இல்லை எப்போவுமே பசியாக இருக்கீங்களா? வறுமையா? எதனால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? இல்லை ஒரு நெருக்கமான நபரை இன்னைக்கு நீங்கள் இழந்துட்டீங்களா? ஏன் தற்சமயம் நீங்கள் சந்தோஷமாக இல்லை? ஏன் வந்து எப்போவுமே வந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதாவது நமக்கு இருக்கணும் அப்போ தான் சந்தோஷம், இல்லை எதையாவது அடையணும் அப்போ தான் சந்தோஷம், இப்படியே நம்ம எப்போவுமே நினைக்கிறோம். தற்சமயம் சந்தோஷப்படுவதற்கு ஏதும் இல்லை. அப்போது ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அதுதான் அர்த்தமா? சரி, தற்சமயம் இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு போர் அடிக்குது, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தமா? தற்சமயம் நீங்கள் எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தற்சமயம் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. ஸோ தற்சமயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தற்சமயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அது உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமலும் போகலாம். உங்களுடைய சந்தோஷம் தொடரணும். நீங்கள் தற்சமயம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், தொடர்ந்து அந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அடைய என்ன முயற்சி செய்யணுமோ அதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம தினம் தினம் பல செயல்களில் ஈடுபடுறோம். நம்மளுடைய மனநிலை எப்பொழுதும் அந்த சந்தோஷ நிலையில் இருக்கணும். நீங்கள் செய்கிற எந்த விஷயமும் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கக்கூடாது, கெடுக்கக்கூடாது. இந்த சந்தோஷமானது உங்களுடைய மனநிலை எப்பொழுதும் என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோடையே அது பயணம் செய்யணும். உங்களுடைய அது ஒரு என்டையர் ஜேர்னி ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களாலேயோ இல்லை மற்றவர்களாலேயோ இந்த சந்தோஷம் கெடாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இந்த சந்தோஷமானது மற்றவர்களாலேயோ இல்லை ஒரு விஷயம் நடக்கிறதுனாலேயோ இல்லை நடக்காமல் போகிறதுனாலேயோ இல்லை நாம் வந்து நம்மளுடைய தொழிலில் ஈடுபடுறதுனாலேயோ இதனாலெல்லாம் நமக்கு ஏற்படுறதில்லை. இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே தான் இருக்குது, நம்மளோடையே தான் அது பயணம் செய்யுது. அதை நாம் கெடுக்காமல் இருந்தால் அதுவே போதுமானது. இது நம்மளோட தான் பயணம் செய்யுது. இதை எப்படின்னா ஒரு இல்லாத ஒரு சந்தோஷத்தை நாம் தேடுறோம். இது ஒரு இலக்கு இல்லை, அதை வந்து நம்ம அடையிறதுக்கு நம்ம சந்தோஷம் அடைய தேவையே இல்லை. அது நம்ம கிட்ட இருக்குது, அதை நம்ம தொலைக்காமல் இருந்தால் அதுவே போதுமானது. எப்படி வந்து இந்த சந்தோஷம் நம்மளோடையே பயணம் செய்யுது? நம்மளுடைய மனநிலையாக இருந்து பயணம் செய்கிறது. நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையாக இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது சந்தோஷமான எண்ணங்கள் தான் நமக்கு உருவாகும். அப்போது நேர்மறையான சக்தி நமக்குள்ளே நிறைய இருக்கும், நம்மளால் நிறைய நன்மைகளை ஈர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில். அபரிமிதமான சந்தோஷம் வாழ்க்கையில் அபரிமிதத்தை தருகிறது. அபரிமிதமான சந்தோஷம் அபரிமிதமான நன்மைகளை நாம் ஈர்த்துக்க வழிவகுக்கிறது. அதற்கு நேர்மாறானது உண்மை அல்ல. அபரிமிதமான
நன்மைகளோ, இதனால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை இல்லை. இதுதான் நம்மளுடைய புரிதலில் இருக்கிற ஒரு சின்ன பிழை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கிறது வந்து நமக்கு சுலபமாயிடும். சந்தோஷம் அப்படிங்கிறது அதனோடு தான் நாம் பிறந்தோம். அதை நாம் உணர்ந்தால் அது நம்மக்கிட்டேயே இருக்கும். ஒருவேளை நாம் இதை வந்து வெளியில் தேடினா வெளியில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் தேடுறோம். மனிதன் அதனால் நம்மளுடைய ஆறறிவை கொண்டு வெளியில் அதை தேடுறோம். அது நமக்கு கிடைக்கிறதில்ல, நமக்கு ஏமாற்றத்தை தருது. சரி, நாம் அதை வெளியில் தேடும்போது இந்த ஐந்தறிவின் மூலம் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம், நம்மளுடைய ஆறாம் அறிவின் மூலம் அன்பு போன்ற மற்ற உணர்வுகள் மூலம் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், இது அத்தனையுமே வந்து சீக்கிரத்திலேயே நம்மளை விட்டு போயிடும். அப்போது மனசில் வந்து நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்முடன் பிறந்தது, நம்முடன் எப்போவுமே இருக்கிற ஒரு மனநிலை. இது எந்நேரமும் 24/7 சொல்லுவோம், எந்நேரமும் எப்பொழுதும் நம்மக்கிட்டையே தான் அது இருக்குது. இதை வந்து நாம் உணரணும். அப்போது இந்த தேடலை, நமக்கு வெளியில் தேடுற இந்த சந்தோஷத்தை நாம் நிறுத்த வேண்டும். இந்த சந்தோஷத்தை நம்மளுடைய பயணம் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். என்றைக்கும்